Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தேங்காய் சாதம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வடிச்சு வச்ச சாதம். சாதம் வந்து உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி வடிச்சு வச்சுக்கோங்க. தேங்காய் அரை முடி திருவி வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், காஞ்ச மிளகாய் ரெண்டு, கறிவேப்பிலை கொஞ்சம் போல் கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. கடுகு போட்டிருக்கணும் மறந்துட்டேன். ஸோ அதனால் கடலைப்பருப்பு ஓரம் தள்ளிட்டு கடுகை போட்டுக்கிறேன். பொரிஞ்ச உடனே நீங்கள் அதை இதோட சேர்த்து வதக்கி எடுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்து ஆட் பண்ணி கிளறி விடுங்க. கடலைப்பருப்பு இந்த கலருக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் டேஸ்ட் வந்து தீஞ்ச மாதிரி இல்லாமல் இருக்கணும். பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. கடுகு போட மறந்துட்டேன். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. கறிவேப்பிலையும் சேர்த்துருங்க. துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கிளறிட்டு நிறுத்திடுங்க. இப்போ வடிச்சு வச்ச சாதத்தில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு கலர் தான் மாறியிருக்கு, டேஸ்ட்டு மாறல, பரவாயில்ல. இப்போ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.